இளைஞனும் இளம் பெண்ணும் காதலிக்கிறார்கள் சாதி குறுக்கே வர அரங்கேறுகிறது ஆணவக் கொலை இளைஞனை உடன்பிறந்த பிறந்த அண்ணனே கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவம் எங்கே நடந்தது பாதிக்கப்பட்டவர்கள் யார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஸ்ரீரங்கராயன் ஓடை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரது மகன்கள் கனகராஜ் மற்றும் வினோத் இருவரும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள உருளைக்கிழங்கு மண்டியில் சுமை தூக்கும் தொழிலாளிகளாக பணியாற்றி வந்தனர் அதே பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளியான அமுதா என்ற பெண்ணின் மகள் வர்ஷினி பிரியாவை கனகராஜ் காதலித்து வந்துள்ளார் வர்ஷினி பிரியா வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கனகராஜின் அண்ணன் வினோத் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய ஜோடியை பெற்றோர் கண்டுபிடித்து பிரித்து வைத்துள்ளனர் வர்ஷினி பிரியாவையும் அவரது பெற்றோர் உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இருப்பினும் அவர்கள் இருவரும் தொடர்ந்து பேசி காதலை வளர்த்து வந்துள்ளனர் வர்ஷினி பிரியாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த கனகராஜ் தனது தந்தை கருப்பசாமியிடம் அவரை அழைத்து சென்று தங்களுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கூறியுள்ளார் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக உறுதியளித்த கருப்புசாமி ஸ்ரீரங்கராயன் ஓடை அருகே எம்ஆர்டி பகுதியில் உள்ள வீட்டில் இருவரையும் தங்க வைத்துள்ளார் இந்த விவகாரம் தெரிந்ததும் வினோத்துக்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது கனகராஜ் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற வினோத் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கனகராஜை சரமாரியாக வெட்டியுள்ளார் தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவிற்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது பின்னர் வினோத் அங்கிருந்து தப்பிச் சென்றார் இந்த சம்பவத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கனகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த வர்ஷினி பிரியாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வினோத்தை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதற்கிடையே வர்ஷினி பிரியாவின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு இழப்பீடு அரசு வேலை வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணியிடம் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எவிடன்ஸ் கதிர் கொலை செய்த வினோத்தை மட்டுமே போலீசார் கைது செய்துள்ளதாகவும் கொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட மற்றொரு நபரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த வழக்கை பொறுத்த மட்டில் எங்களுடைய முக்கியமான டிமாண்ட் அந்த குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் நிவாரணம் கிடைக்கணும் கொடுக்கணும் அக்ஷிண பிரியா குடும்பத்தினருக்கு ஒரு குற்றவாளி மட்டும்தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இன்னொரு குற்றவாளி கைது பண்ணப்படலை அந்த இரண்டாவது குற்றவாளியும் கைது செய்யப்படணும் அவங்க மேலே குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படணும் தமிழகத்தில் இதுவரை நூற்று எண்பத்தைந்து ஆணவ கொலைகள் நடந்துள்ளதாகவும் இதில் நான்கு வழக்குகளுக்கு மட்டுமே தீர்வு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோவை மண்டலத்தை ஆணவ கொலை நடைபெறும் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஆணவ கொலைகளை தடுக்க தமிழக அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஆணவ கொலைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அது ஜெண்டர் ஒரு காரணம் கிளாஸ் ஒரு காரணம் அதிகாரம் ஒரு காரணம் பல காரணங்கள் இருக்கானால் ஜாதி ரீதியான ஆணோக்கொலை மட்டும் தமிழ்நாட்டில் நூற்றி எண்பத்தஞ்சு ஆணவ கொலை நடந்திருக்கிறது இந்த நூற்றி எண்பத்தஞ்சு ஆணவ கொலைகளில் மூன்று வழக்குகளுக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைச்சிருக்கு மற்ற வழக்குகளுக்கு தண்டனை இதுவரை கிடைக்கல பாதுகமான நிலை தான் தொடர்ந்து வலியுறுத்துறோம் இது ஒரு ஏற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய முயன்ற தம்பியை அண்ணனே கொடூரமாக வெட்டி கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைப்பதுடன் இந்த ஆணவ கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்களுக்கும் உரிய தண்டனை கிடைக்க என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கை நியூஸ் செவன் தமிழுக்காக செய்தியாளர்கள் செந்தில்குமார் மற்றும் மாரியப்பன்